தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர்த்து வீட்டில் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் அட்லீஸ்ட் ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு மூலையில் கிடக்கும். அதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட மாட்டோம், அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த ஃபோன் வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்குது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியும். அந்த ஸ்மார்ட் ஃபோனை உடனே தூசி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி ஒரு சிசிடிவி கேமராவாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல சிசிடிவி கேமரா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2500 இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ காசு எதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட தான் ஒன்றுக்கும் உதவாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வீட்டில் கிடைக்கே அதை வந்து ஒரு சூப்பரான சிசிடிவி கேமராவாக மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை ஃபோன் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபோன் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உடனே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு 1700 பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போது வீடியோவில் போகலாம். ஒரு பழைய ஸ்மார்ட் ஃபோனை செக்யூரிட்டி கேமராவாக மாற்றணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பழைய ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களை சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் பண்ணிடுங்க. சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. அசஸ் டிவைஸ் அதுக்கப்புறம் கேமரா அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் பழைய ஃபோனை கேமராவாக யூஸ் பண்ண போகிறதுனால கேமரா அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பழைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ சிசிடிவி கேமராவாக மாறிடும். ஓகே, இந்த செக்யூரிட்டி கேமராவில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்னொரு மொபைலை யூஸ் பண்ணி இந்த கேமராவை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு மோஷன் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு யாரோ வராங்க, புதுசாக யாரோ வராங்க, இல்லை இந்த கேமரா வழியாக யாரோ கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்னொரு ஃபோனுக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த கேமரா வழியாக யாரோ கிராஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வந்துடும். அதே போலவே ஃபிளாஷ் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட பழைய ஃபோனில் எனி டைம் அந்த ஃபிளாஷ் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு நைட் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டிம் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கேமரா ஓடிட்டு இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டிம் மோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக மாறிடும், ஆனால் உங்களுக்கு கேமரா வந்து ரன்னில் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களோட பழைய ஃபோனை நீங்கள் வந்து ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டோட ஃபுல் வியூ வர மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடுங்க. நம்ம காரில் மொபைல் ஹோல்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சிசிடிவி கேமரா மாதிரி உங்கள் பழைய ஃபோனை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க அந்த மொபைல்லையும் வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பழைய ஃபோனில் என்ன இமெயில் ஐடி என்ன பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்களோ அதே இமெயில் ஐடி அதே பாஸ்வேர்டு கொடுத்து இந்த ஆப்லேயும் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கு பிறகு இதுலேயும் உங்களுக்கு கேமரா அண்ட் அசஸ் டிவைஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து அசஸ் டிவைஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கேமரா அண்ட் டிவைசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பழைய ஃபோனில் ஒரு சிசிடிவி செட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அந்த நேமை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைவ் சிசிடிவி ஃபுட்டேஜை இதில் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது 2 விஷயம். முதல் விஷயம், உங்களோட பழைய ஃபோனுக்கு எனி டைம் இன்டர்நெட் வந்து தேவைப்படும். அப்போ தான் இதில் எடுக்கிற ஃபுட்டேஜை வந்து நீங்கள் இன்னொரு ஃபோனில் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று, அதில் மொபைல் டேட்டா ஆனில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வைஃபை கனெக்ஷனாக இருக்கணும். இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மொபைலில் பேட்டரி தீர்ந்துருச்சு அப்படின்னா கேமரா வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ எனி டைம் ஒரு சார்ஜர் கேபிளை உங்களோட மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து பவர் சப்ளை போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 2 விஷயமும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சிசிடிவி கேமரா வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து வெளியே போயிட்டு காசு கொடுத்து ஒரு செக்யூரிட்டி கேமரா வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் சும்மா கிடைக்கிற இந்த ஃபோனை வச்சே ஒரு நீட்டான ஒரு கேமரா வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு நம்ம எல்லாரோட வீட்லேயும் ஒரு செக்யூரிட்டி கேமரா அப்படின்றது அவசியமான விஷயம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு கேமரா வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.